ஐக்கிய அரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் விசா விதிமீறல்களில் ஈடுபட்டு சட்டத்திற்கு புறம்பாக அமீரகத்தில் தங்கிவரும் வெளிநாட்டவருக்கான இந்த வருடம் வழங்கப்பட்ட பொதுமன்னிப்பானது இந்த வருடம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது அரசு உள்ள இந்த சலுகை காலத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற உள்ள வெளிநாட்டினர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை அடையாளம் மற்றும் குடியுரிமைக்கான பெடரல் ஆணையமான ஐசிஏ இன்று வெளியிட்டுள்ளது ஐசிஏ தனது அதிகாரபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் ரெசிடென்சி சட்டங்களை மீறி அமீரகத்தில் வசிக்கும் நபர்கள் அனைத்து அபராதங்கள் மற்றும் பிற நிர்வாக கட்டுப்பாடுகளிலிருந்து விலக்கு பெற முடியும் என்றும் இருப்பினும் இது மார்ச் ஒன்றுக்கு முன்னால் காலாவதியான விசாக்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவித்துள்ளது இந்த அபராத விலக்கு பெறுவதற்கான கடைசி தேதியானது டிசம்பர் ஒன்று என்றும் குறிப்பிட்டுள்ளது விசா விதியினை மீறி நபர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னால் நாட்டை விட்டு புறப்பட வேண்டும் என்றும் அதற்கான விமான டிக்கெட் முன்பதிவு செய்து புறப்படும் நேரத்திற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்னதாகவே டிக்கெட் மற்றும் பாஸ்போர்ட்டுகளுடன் விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது அபுதாபி ஷார்ஜா மற்றும் ரசல் கைமா விமான நிலையங்களிலிருந்து பயணம் செய்யும்போது மார்ச் ஒன்றாம் தேதிக்கு முன்னால் காலாவதியான விசிட் விசாக்களை வைத்திருப்பவர்களை பார்வையிடவும் பொது மன்னிப்பு திட்டத்தின் மூலம் சலுகைகள் பெறுவதற்கு புறப்படும் நேரத்திற்கு முன்பு குறைந்தது ஆறு மணி நேரத்திற்கு முன்பு விமான நிலையத்தை அடைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது அதேபோல துபாய் மற்றும் அல் மக்தூம் விமான நிலையங்கள் வழியாக பயணிப்பவர்கள் புறப்படுவதற்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன்னால் துபாய் சிவில் ஏவியேஷன் பாதுகாப்பு மையத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் விசா விதிமீறல்களில் ஈடுபடுபவர்களின் ஸ்பான்சர்ஷிப்பில் தங்கியிருப்பவர்கள் அவர்களுடன் சேர்ந்து பொது மன்னிப்பின் மூலம் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க